கரு சாமல கைய கைய வச்சேண்டு வை கொண்டே உள்ள. வணக்கம், நான் உங்கள் ஈரோடு கட்டு சேவல் ரியாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற சேவலோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சேவல் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்துருக்க பார்த்திங்கன்னா செங்கருப்பு சேவல். இது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3.75 to 4 kg இருக்கும். வயசு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு மேலே தான் இருக்கும். நல்ல வால் டைப் உள்ள ஒரு சேவல். இப்போ கொஞ்சம் எல்லாம் குருத்தாக இருக்குங்காட்டி இப்போ முளைச்சிட்டு இருக்குது முடிய வால். மழை காலங்காட்டி இப்போ தண்ணியிலையும் போட முடியாது, இல்லைன்னா தண்ணியில் போட்டால் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்துடும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம அதோட ஃபுல் ஃபினிஷிங்கே பார்க்கணும். சண்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடுப்பு மட்டும் வரைய ஏறி சண்டை போடும். அந்த அளவுக்குள்ள ஒரு நல்ல சேவல் தான், நல்ல வைப்ரேஷனோடு அடிக்கும். அடுத்த சேவல் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கால் காகம் தான், விடிவால் உள்ள காகம். இதுவும் கோழி வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ வெயிட்டில், நல்ல கெட்டியான உடம்பில், நல்ல ஒரு வாட்ட சாட்டமான ஒரு கோழி தான். நல்ல ஒரு பார்க்குறவங்களுக்கு விருப்பமுள்ள ஒரு கோழியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு வாட்ட சாட்டமான ஒரு கோழி தான். இதுவும் சண்டை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடுப்பு மட்டும் ஏறி அடிக்கும். நல்ல மறுப்பு செட்டு தான் இதுவும். கோழி டைப்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பெருவெட்டு கோழி தான். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற எல்லா சேவலுமே விற்பனைக்கு தான் இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா நான் நம்ம நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சண்டை வீடியோ மட்டும் எதுவும் எடுக்க முடியல, ஏன்னா இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கங்காட்டி சண்டை வீடியோ எதுவும் எடுக்க முடியல. கொஞ்சம் 2-3 நாள் ஆகட்டும், அப்புறம் சண்டை வீடியோ எடுத்து கேட்குற நண்பர்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம எல்லா ஊருக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் தான். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா காக புள்ளின்னு சொல்லுவாங்க. நல்லா கோழி பார்த்திங்கன்னா ஒரு 3.25 கிலோ வெயிட்டில், நல்ல ஒரு ஏறக்கூடிய சேவல். ஏற சேவல் வீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஒரு நெஞ்சு மட்டுமே பறக்கக்கூடிய ஒரு சேவல் தான். கால் பார்த்திங்கன்னா வெள்ளைக்கால் வெள்ளமூக்கு சொறிகாலும் சொல்லுவாங்க. அது கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரிவரியாக இருக்கும், சொறிகாலும் சொல்லுவாங்க. வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 1.5 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஒரு கட்டக்கூடிய ஒரு அருமையான சேவல் தான். ரெடி டு மேட்ச் கண்டிஷனில் தான் இருக்குது கோழி. வேணுங்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வீடியோவும் சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கீரி, செங்கீரி. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் பதிவிலே இந்த சேவல் வீடியோ போட்டிருப்போம். கோழி சண்டைன்னு பார்த்திங்கன்னா புது சண்டை தான். அதான் கோழி வைக்க வைக்க மேலே ஏறுது. இன்னும் ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெடி டு மேட்ச் கண்டிஷனில் தான் இருக்கும் கோழி. அது வரைக்கும் இது மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற முக்காவாசி சேவலோட பூ பார்த்திங்கன்னா மத்திப்பூவாக தான் இருக்கும். இந்த சேவலை பார்த்திங்கன்னா குருவிப்பூ. நம்ம மத்திப்பூ சேவல் தான் ரொம்ப விரும்புவோம். எனக்கு மத்திப்பூ சேவல் தான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த பூ பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.